மேத்தமேட்டிக்ஸ் சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5 செவன்த்து சம் பார்க்கலாம். இஃப் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் அண்ட் ஜி ஃப்ரம் ஆர் டு ஆர் ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4, தென் செக் இஃப் எஃப் ஜி ஆர் 1 அண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் 1. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு எஃப் அண்ட் ஜி வந்து 1 சொல்லணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் காம்போசிஷன் கண்டுபிடிச்சா அது வந்து 1 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் எஃப் மட்டும் நம்ம 1 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 எழுதிட்டோம். ஸோ 1 செக் பண்ணுறதுக்கு எஃப் எக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் 2 நம்ம போடுவோம், அதே மாதிரி எழுதிட்டோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் பவர் 5. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் 1 போடும்போது எக்ஸ் 1 பவர் 5 கிடைக்கும். ஸோ எக்ஸ் 2 போடும்போது எக்ஸ் 2 பவர் 5 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது பவர் 5 பவர் 5 அந்த சைட் போனால் ரூட் ஆஃப் 5 5 ரூட் வரும். ஸோ அப்போது கேன்சல் ஆகிடும். எக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 2 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எஃப் எக்ஸ் இஸ் 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் வந்து, அதாவது ஜியும் நம்மளுக்கு 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஸோ இது எப்படி நம்ம 1 ஃபைன் பண்ணுறது? சேம் அதே தான், இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஜி எக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜி எக்ஸ் 2 போடுறோம். ஸோ எக்ஸ் 1 பவர் 4 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 2 பவர் 4. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எழுதியிருக்கோம். எக்ஸ் 1 எக்ஸ் 1 பவர் 4, எக்ஸ் 2 எக்ஸ் 2 பவர் 4. ஸோ இப்போ இந்த ரூட், அதாவது 4 இந்த சைட் போகும்போது நம்மளுக்கு எப்போவுமே 2, 4, 6 அதுக்கெலாம் அந்த மாதிரி நம்பர்ஸ்க்கெலாம் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 2, எக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் 2. ஸோ இங்கே ரெண்டு வேல்யூஸ் நம்மளுக்கு வரும், ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் 2. ஸோ எக்ஸ் 1 வேல்யூ எக்ஸ் 2 இருக்கலாம், மைனஸ் எக்ஸ் 2 இருக்கலாம். ஸோ அப்போ ஒரே வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து, அதாவது எக்ஸ் 1 வேல்யூக்கு நம்மளுக்கு எக்ஸ் 2 இருக்குது, மைனஸ் எக்ஸ் 2 இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. 1 ஃபங்க்ஷன்னா தனித்தனியாக ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் இருக்கும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் 1 நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய காம்போசிஷனும் 1 அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ காம்போசிஷன் எழுதிட்டோம், எஃப் காம்போசிஷன் ஜி தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் பவர் 5. ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 4 ஹோல் பவர் 5 எழுதிட்டோம். ஸோ பவரில் இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ ரெண்டு வேல்யூஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மல்டிப்ளை ஆகும். ஸோ 4 5 நம்மளுக்கு 20 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் பவர் 20. ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ, அதாவது 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ் வேல்யூஸ் இன் டொமைன் ஹாவ் சேம் இமேஜஸ் இன் கோடொமைன். ஸோ இதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம்? நாட் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ 1 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். இப்போ மைனஸ் 1 அப்படின்னு போட்டாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பவரில் 20 இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? திரும்பவும் நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். இதோட வேல்யூ நம்மளுக்கு 1, இதோட வேல்யூ 1. ஸோ அந்த மாதிரி சேமாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி சேமாக வராது. அப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம 1 மைனஸ் 1 நம்ம ஆரோ டயக்ராம் போடும்போது 1 தான் மீட் ஆகும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன், அதாவது 1 மைனஸ் 1 நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ அதை தான் நம்ம இங்கே எழுதுறோம் சென்டென்ஸில், 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ் வேல்யூஸ் இன் டொமைன் ஹாவ் சேம் இமேஜஸ் இன் கோடொமைன். ஸோ அதனால இது வந்து 1 கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம். 8th சம்ல என்ன ஷோ தட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச், எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச், இந்த ரெண்டுத்துடைய ஆன்சரும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அதனுடைய ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம முதல்ல எழுதுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்கிறது ஆஸ் யூஷுவல் எப்பயும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஜி ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும், 3x+1. ஸோ அதை அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் மாறிடுச்சு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x-1. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3x+1 எழுதணும். ஸோ 3x+1-1. ஸோ இப்போ +1 -1 கேன்சல் ஆகிடுச்சு, பேலன்ஸ் நம்மளுக்கு 3x மட்டும் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், அதாவது எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். இதில் எஃப் காம்போசிஷன் ஜியை வச்சுட்டு லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸ் எப்பவுமே எழுதுவோம். அதே மாதிரி எழுதிட்டு இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் உடையது என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதை காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிச்சது என்னது நம்மளுக்கு? 3x. ஸோ இந்த 3x தான் இதனுடைய ஃபார்மேட். ஸோ இங்கே என்ன இருக்குது? எஃப் காம்போசிஷன்
ஜி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்ளை பண்ணோம். அதாவது த்ரீ எக்ஸுக்கு பதிலாக இங்கே த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச். ஸோ இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஜி ஆஃப் ஹெச்சை. ஸோ ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் எழுதுவோம். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிட்டு இது ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணும். இப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச். ஸோ இந்த ஃபுல் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ எஃப் ப்ராக்கெட்டு ஜி அப்புறம் லாஸ்ட்டாக ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ இது மூணு ஃபங்க்ஷனாக இருக்கும்போது நம்ம இப்படி தான் எழுதுவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி ப்ராக்கெட் இருக்குது, இதில் வந்து லாஸ்ட் சைடில் ப்ராக்கெட் இருக்குது, ஓகேவா? இப்போது வந்து ஹெச் ஆஃப் எக்ஸு ஜி இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஜி ஆஃப் ஹெச்சோடது தான் நம்ம என்னது ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த வேல்யூவை நம்ம டேரெக்டாகவே அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸ் இது தான் மைனஸ் ஒன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நம்ம ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆச்சு அப்படின்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ எயித்து சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோடைய ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து டூ எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இதில் ப்ராக்கெட் முதல்ல கண்டுபிடிக்கலாம். எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ டூ எக்ஸ். ஸோ அப்படி எழுதிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக இங்கே டூ எக்ஸ் அப்ளை பண்ணோம். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே டூ எக்ஸ் ஹோல் த ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இதை பிரித்தோம் அப்படின்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், ஸ்கொயர் வந்து டூக்கு போடும்போது டூ டூஸ் ஆர் ஃபோர். ஸோ எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபுல் ஃபங்க்ஷன் எழுதிட்டு எஃப் காம்போசிஷன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜியோட ஃபார்மேட் என்ன? ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபோர் எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச். ஸோ இதில் முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜி ஆஃப் ஹெச்னா ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதிட்டோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட் என்னது? டூ எக்ஸ். இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்ளை பண்ணோம். ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். நெக்ஸ்ட் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச் ஃபுல் ஃபார்மேட் எழுதிட்டு ஸோ அந்த ஃபார்மேட்டை நம்ம பிரித்து எழுதிட்டு ஸோ ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஹெச் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படியே எழுதிட்டோம் கண்டுபிடிச்சதை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் போடும்போது இந்த ஸ்கொயர் வந்து டூக்கு வரும்போது ஃபோர்னு வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சரும் நம்மளுக்கு இந்த ஆன்சரும் இப்போது ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். இப்போது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சப் டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க எஃப் காம்போசிஷன் ஜி ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். ஸோ நெக்ஸ்ட் எஃப் காம்போசிஷன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் ஃபுல் ஃபார்மேட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இதில் வந்து எஃப் காம்போசிஷன் ஜியை அப்படி வச்சுட்டு ஹெச் ஹெச் லாஸ்ட்டில் இருக்க டம்க்கு எப்பயும் ஹெச் ஆஃப் எக்ஸ் எழுதுவோம். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போது எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு இருக்குது. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜியோட ஃபார்மேட் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை அப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ். ஸோ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் மைனஸ் ஃபோர் மட்டும் இருக்குது. ஸோ இதோடய சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஒன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் வந்து எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்க ஜி ஆஃப் ஹெச் ஃபைன் பண்ணலாம். ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸுடைய ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸுடைய ஃபார்மேட் என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரில் நம்மளுக்கு இதை மாற்றணும். ஸோ இங்கே ஜி ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னா ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ்க்கு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட் இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரிச்சிருக்கோம். ஸோ பிரித்தா நம்மளுக்கு ஜி ஆஃப் ஹெச்சுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஹெச். ஸோ எஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ பிரிச்சிருக்கோம். ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜி ஆஃப் ஹெச் தான் நம்மளுக்கு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம இங்கே பிரிக்கிறோம். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ தான் நம்மளுக்கு இது. ஸோ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் மைனஸ் ஃபோர் நம்மளுக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த ஃபுல் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபுல் வேல்யூ மைனஸ் ஃபோர், ஓகே மைனஸ் ஃபோர் அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 21 கிடைக்கும். ஓகே இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். அவ்வளோதான். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 9th சம் பார்க்கலாம். 9th சம்மில் லெட் எ ஃபங்க்ஷன் மைனஸ் 1, 3, 0, -1, 2, -9 பி எ லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜெட் இன்டூ ஜெட், அதாவது ஜெட் டு ஜெட்னா இன்டீஜர்லேருந்து இன்டீஜர் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதனுடைய ஃபார்மேட் என்னென்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதாவது லீனியர் ஃபங்க்ஷன்ன்றது எக்ஸுக்கு பவரில் 1-1 தான் இருக்கணும். அப்போது ஏஎக்ஸ் எக்ஸுக்கு பவரில் 1-1 தான் இருக்கும். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும், எதுவுமே இல்லைனாலும் 1 தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஏஎக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ பி. ஸோ இதுதான் ஃபார்மேட் லீனியர் ஃபங்க்ஷனோடது. ஸோ அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜர் டு இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு வேல்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா -1, 3, 0, -1, 2, -9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ. ஓகே ஸோ இப்போது ஃபஸ்ட்டு -1 நம்ம எக்ஸுக்குன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போது எஃப் ஆஃப் -1 நம்ம ஏன் 3 போடுறோன்னா -1 ஒய், அதாவது -1 ஒய் என்னது அப்படின்னா பக்கத்தில் இருக்க 3 தான். ஸோ 3 ஒய்ங்கிறது நம்ம என்ன போன ஒரு சம்மில் பார்த்தோம்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒய். ஸோ எஃப் ஆஃப் -1 வேல்யூ என்னது நம்மளுக்கு ஒய். ஸோ ஒய் என்ன இருக்குது -1 ஒய் என்ன இருக்குது 3. ஸோ அதனால் நம்ம 3 எழுதிட்டோம். ஸோ இந்த சைடு சிம்பிளிஃபை பண்ணும்போது -a + b நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது எக்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ 0, அப்போ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 + b கிடைக்கும். எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்னது -1, அதனுடைய ஒய். ஓகேவா? ஸோ -1, ஸோ இது வந்து இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ் பி மட்டும் இருக்கும். ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு -1 கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இந்த 2 அப்ளை பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் 2 in 1. ஸோ 2 நம்ம அப்ளை பண்ணும்போது 2 அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஏ வந்த சைடும் 3 வந்து நம்ம இந்த சைடும் எடுத்துகிட்டு வரோம். எடுத்துட்டு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு -4 கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம பியோட வேல்யூம் தெரியும், இந்த ஏவோட வேல்யூம் தெரியும். ஸோ இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவை இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணணும். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேட்டிருக்க லீனியர் ஃபங்க்ஷன் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா?